இது ஒரு கட்டத்தில் திருப்பூர் என்ன ஆகுது அப்படின்னா, 20 வருடத்திற்கு முன்பு வட இந்தியாவினுடைய முதலாளிகள் கையிலே மாறுகிறது. வட இந்திய முதலாளிகள் என்ன பண்றான்னா, அவனுக்கு தேவையான தொழிலாளர்களை அங்கிருந்து கொண்டு வரான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட வட இந்தியாவில் இன்னும் குறைவாக பாதியான வேலைக்கு சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனை கொண்டாந்து அவனை தங்க வச்சுட்டு 3 வேளை சோத்த போட்டுட்டா அவன் எங்கேயும் போக மாட்டான். அவனை அடிச்சாலும் உதச்சாலும் கேட்கறது கால் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தொழிலாளி அப்படி வச்சு நீங்க நடத்த முடியாது. இங்க இருக்க ஒரு தொழிலாளிய கை வச்சுட்டாங்க அப்படின்னா ஊர்க்காரங்களை சேர்ந்து கேள்வி கேட்பாங்க. இரண்டாவது விஷயங்க, தமிழ்நாட்டு தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகமாக தரணும் அப்படின்னா தந்துதான் ஆகணும், அதுல தவறு இல்லை. ஏன்னால் இங்க இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை என்ன, இங்க ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத்துக்கு வீட்டை வாடகைக்கு எடுத்து இங்க இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தை நடத்துவதற்கான செலவுகளை செய்வதற்கான வருமானம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? வட இந்தியால இருந்து வர தொழிலாளிக்கு வந்து குடும்பம் கிடையாது. ஆனா இங்க இருக்க தொழிலாளிக்கு அவனுடைய குடும்பத்திற்கு தேவையான குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடத்துல இருந்து புத்தகம் வாங்குறதுல இருந்து அதுக்கு துணிமணி வாங்குறதுல இருந்து இங்க டிவி வாங்குறதுல இருந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இங்க ஒரு பொருளாதார வளர்ச்சி நம்ம வந்துட்டோம். அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை கொடுத்துதானே ஆகணும், சம்பளமா பணம் கொடுத்துதானே ஆகணும். அவன் அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் பாக்கெட்ல மட்டும் போல, அவன் திரும்ப இதே ஊர்ல தான் செலவு பண்றான். இங்க இருக்க போத்தீஸ்ல போய் துணிமணி வாங்குறான், அல்லது இங்க இருக்க விவேக்ஸ்ல போய் இது வாங்குறான், அல்லது கடையில போய் காய்கறி வாங்குறான், எல்லா பணத்தையும் இங்கதான் செலவு பண்றான். அப்ப பொருளாதார நடவடிக்கை என்பது இங்க நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த தொழிலாளிகளுக்கான பணத்தை குறைத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளியை வேலைக்கு அமர்த்துவதன் மூலமாக தமிழ்நாட்டு தொழிலாளி வர்க்கம் என்பது வஞ்சிக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டு தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கு காரணம் வட இந்திய தொழிலாளி அல்ல, இங்க இருக்கிறவங்க தான் நம்ம கேட்கணும். இங்கே இருக்கணும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அவன் வந்து இங்கே இந்த சம்பளம் தரமாட்டேன், இந்த வருமானம் தரமாட்டேன்னு சொன்னால் அதை கேள்வி கேட்க வேண்டிய இடம் இருக்குது. என்னன்னா, இந்த இடம் அரசாங்கத்திற்கு பொறுப்பு இருக்குது. என்னன்னா, நீ எவ்வளவு வந்து சம்பளமாக குறைந்தபட்ச சம்பளமாக தரணும்னு பார்க்க